செப்டம்பர் மாதம் 29 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அப்பா பிதாவே இயேசு ராஜாவே ஆவியானவரே மூவர் தெய்வமே தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மை ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக இந்த நிமிடத்திற்காக நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் அப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை கொடுத்து இந்த புதிய நாளினுடைய இரவை மீண்டுமாய் நீர் எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்து இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் அழைத்து வந்திருக்கிற உடைய மேலான தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். அப்பா உம்முடைய அன்பு முடிவுறவில்லை, உம்முடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அது ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் புதிதான அன்பு நாள் புதிதான கிருபையினால் நீர் எங்களை தாங்குகிறீர், எங்களை தப்பு வைக்கிறீர். அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் மனசுகள் மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் மே துதிபாடி மகிழ்கின்றோம். எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து துயமிக்கேல் கப்ரியல் ரஃபேல் அதிதுதர்களுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளில் அப்பா இந்த அதிதுதர்களோடு இணைந்து கொண்டு எல்லா வானத்துதர்களோடு இணைந்து கொண்டு எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சம்மனசுகளோடு இணைந்து கொண்டு எல்லா மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் தாய் திருச்சபையில் இருக்கிற எல்லா புனிதர்கள் அங்கீகரிக்கப்படாத பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உமக்காய் மறித்திருக்கிற எல்லா புண்ணியவான்களோடு இணைந்து கொண்டு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா இதோ இந்த காட்சியில் அப்பா தானிய இறைவாக்கின நூலில் நாங்கள் வாசிக்கிறபடி தொன்மை வாய்ந்தவர் இதோ அரியணைகள் அமைக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய ஆடை வெண்பணி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்த நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள், பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்பா அந்த பல்லாயிரம் கோடி பேரோடு இணைந்து கொண்டு அப்பா நாங்களும் தொன்மை வாய்ந்தவரும் அரியணையில் வீற்றிருக்கிறவரும் சர்வ வல்லவருமாகிய உம்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர். மீட்பும் வல்லமையும் ஆட்சியும் மகத்துவம் ஆராதனையும் ஸ்துதியும் கனமும் உம் ஒருவருக்கே ஐயா. அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. சாவை வென்றவரே, பாவத்தை வென்றவரே, பாவ கட்டுகளிலிருந்து சாப கட்டுகளிலிருந்து மரணத்தின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே, முழு மனதோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். தெய்வங்கள் முன்னிலையில் நாங்கள் உமை புகழ்வோம். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ்ப்பணிவோம். உம்முடைய பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் நீர் மேன்மையுறச் செய்துள்ளீர். நாங்கள் மன்றாடின நாளில் எங்களுக்கு செவிசாய்க்கின்றீர், எங்கள் மனதிற்கு வலிமை அளிக்கின்றீர். அம்மையா திருப்படலாசிரோடு இணைந்து கொண்டு நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம், நாங்கள் வாஞ்சித்து தோவுமை நோக்கி வரும் பொழுதெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுகிறீர். எங்கள் மன்றாட்டுக்கு கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உடல் அளவில் உள்ள தளவில் ஆன்மீக அளவில் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி உம்முடைய அன்பு நாள் நிரப்பி எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர். அப்பாவும் வழிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம். உம்முடைய மாட்சி மிக பெரிதாயிருக்கிறது, உம்முடைய மகத்துவம் உயர்ந்ததாயிருக்கிறது. அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி என்றென்றும் வாழ்பவரும் எங்களை வாழ வைக்கிறவரும் சர்வல்லவருமாகிய உம்மை, அல்ஃபாவும் அமேகாவுமாகிய உம்மை, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் தாவிதின் துறவுகோளை உடையவருமாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துதிபாடி மகிழ்ந்திருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய திருவுளத்தின்படி நீர் எங்களை நடத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் உடைய விருப்பத்தின்படி எங்களை நடத்துகின்றீர். அப்பா உடைய திருவுளம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் விருப்பம் போல அல்லாமல் அப்பா நாங்கள் அநேக நேரம் மனித இயல்பின்படி சிந்தித்தாலும் மனித இயல்பின்படி மனித உடல் உள்ள ஆன்மாவுடைய விருப்பங்களுக்கு உள்ள விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து அன்றவரை இந்த உலக பிரமாணமாக நாங்கள் சிந்தித்தாலும் உம்முடைய திருவுளத்தின்படியே நீர் எங்களை நடத்தி செல்கின்றீர். உம்முடைய திருவுளத்தில் தான் அப்பா நிம்மதி
நிறைவான சமாதானம் உண்டு. அப்பா, நாங்கள் எங்கள் மன விருப்பம் போல எங்களுடைய ஊன் இயல்பின் செயல்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து வாழும் பொழுது அப்பா, நாங்களே பள்ளத்தில் விழுந்து எங்களுடைய ஆன்மாவினுடைய பரிசுத்தத்தை, எங்கள் உடல் உள்ள பரிசுத்தத்தை இழந்து போய்விடுகிறோம். அப்பா, இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை அப்பா எங்களை முழுவதுமாய் உடைய திருவுளத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். அப்பா, இன்றைய நாளிலும் கூட மத்தானியலை கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று சொல்லி நீர் சான்று கூறுகிறீர். ஆமாண்டவரே, நத்தானியல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது பிலிப்புமை கூப்பிடுவதற்கு முன் நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று சொல்லி. ஆமையா, எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர். அப்பா, எங்களுடைய உள்ளத்திலிருந்து, எங்களுடைய சிந்தையிலிருந்து, எங்களுடைய நாவிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே எங்களுடைய கடந்த காலம், எங்களுடைய நிகழ்காலம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்பா, இந்த நத்தானியலை குறித்து நீர் சான்று பகர்ந்தது போல, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று சொல்லி சான்று கூறினது போல, எங்களை குறித்தும் நீர் சான்று சொல்ல வேண்டும். ஐயா, எங்களுள் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எங்கள் குற்றம் குறைகளை நீர் காட்டி கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய இயலாமைகளை அப்பா, உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுப்பீராக. எங்களுடைய அக கண்களை நீர் திறந்து கொடுப்பீராக. உலகப்பிரமான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் ஆவியிலும் உண்மையிலும் என்னாலும் உம்மை தொழுது பணிந்து மகுகந்த தூய பரிசுத்த உயிருள்ள பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்க, எங்களை தகுதியுடைய பாத்திரங்களாக நீர் மாற்றும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருடைய இதய வாஞ்சைகளையும் எண்ணத்து ஏக்கங்களையும் உள்ளத்து விருப்பங்களையும் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்பா, இந்த ஜபத்தில் இணைந்திருந்தும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு பல்வேறு விதமான எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறவில்லையே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் கண்ணீருக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி பல்வேறு அப்பா துக்கங்களோடு துயரங்களோடும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காகவும் உடைய பரலோகத்தினுடைய பலகணிகளின் திறந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் உடைப்பீராக, எல்லா கட்டுகளையும் உடைப்பீராக. உடைய கல்வாரி பரிசுத்த தூய திருத்தத்தினால ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் முத்திரையிடுவீராக. குடும்ப சமாதானத்தை குலைக்கின்ற, மன நிம்மதியை கெடுக்கின்ற, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை கொண்டு வருகிற, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுல விரிசல்களை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால முத்திரையிட்டு நித்திய நரகத்துக்கு தள்ளி அப்பா உடைய நாமத்தினால நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஐயா, குடும்பங்கள் இருக்கிற எல்லா விதமான பொருளாதார குறைபாடுகளையும் உடைய பரிசுத்த இரத்த கொட்டைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். நீதோ நீ தலையாக்குவேன் அன்றி உன்னை நான் வாழாக்க மாட்டேன் என்ற அந்த வார்த்தையின் வசனத்தினுடைய அபிஷேகத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார கட்டுகளிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து பிள்ளைகளை நீர் உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஐயா, அப்போ ஒவ்வொரு நாளும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்க முடியாமல் இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா என்ற ஒரு மனக்கவலை யோடு போராட்டங்களோடு சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்களையும் இருதய வாஞ்சைகளையும் உள்ளத்து ஏக்கங்களையும் என் தகப்பன் நீர் சந்திப்பீராக. உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. என நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெழுந்தன, அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற உடைய வார்த்தையின் பிரகாரமாகவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு இருதயங்களும் உள்ளங்களும் அப்பா நிறைவான சமாதானத்தினால உலகம் தர முடியாத நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பப்படுவார்களாக. அப்ப சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை ஒவ்வொரு மகளையும் மகனையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நம்முடைய இரக்கமுள்ள இருதயத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நம்முடைய காயத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்து மந்திரங்களிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நம்முடைய இரத்தத்தின் வல்லமை, நம்முடைய வாக்கு தத்தத்தின் வல்லமை, தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டையின் வல்லமை, தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற இருதய கோட்டையின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடி மறைத்து பாதுகாப்பதாக. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானமற்று இருக்கிற குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் ஆகி அப்பா ஒரு இரண்டு ஆண்டுகளில் அப்பா பிரிந்து வாழ்கின்ற கணவன் மனைவிகளை, புதிய தம்பதிகளை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சமாதான குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளை, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, அப்பா இளைஞர் இளம்பெண்கள் தோ வாழ்வதற்கு வழியன்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, நிலைகுலைந்து நிற்கிற, ஆத்தும பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், இளைஞர் இளம்பெண்களையும்
உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். உலக பிரமாண காரியங்களுக்கு இடம் கொடுத்து, ஊனியல்பின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, அப்பா நீர் தங்கி வாழுகிற ஆலயமாகி இந்த உடலை, பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயமாகி இந்த உடலை கரைபடுத்தி இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இப்படி கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால் நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நீர் தாமே ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் ஆளுகை செய்வீராக. இந்த ஜபத்தில் இணைந்து அப்பா பல்வேறு ஜப விண்ணப்பங்களுக்காக எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப சமாதானம் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், திருமண வாழ்க்கை வேண்டும், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், இன்னும் குடும்பத்தில் பொருளாதார வாழ்க்கையிலிருந்து முன்னேற்றம் வேண்டும், செய்கின்ற பணியில் பணிகின்ற முன்னேற்றம் வேண்டும் என்று சொல்லி பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு அப்பா உடைய திருவுளமாயி நல்ல மரணத்தை நீ தருந்தருள்வீராக. வியாதிகளோடு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வலிகளோடு வேதனைகளோடு இப்பேற்பட்ட வாழ்வை வாழ்வதை விட சாவது மேல் என்ற மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சுகப்படுத்தும் வல்லமை, உடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடுவதாக, சுகத்தை தருவதாக. உம்முடைய திருவுளமாயின் அப்பா சுகத்தையும் பலனையும் கட்டளையிட்டு பூரண விடுதலை கட்டளையிட்டு உமக்கு சாட்சிகளாய் நீர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இருந்தவரும் இருக்கிறோம் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கருநிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியை இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியை வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.